ஆத்துல இறங்கும் பொழுது நம்ம வந்து பக்கத்துல நின்று பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைச்சது. அது உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம ராஜா அண்ணன் அவருடைய இதால நேற்று தேர்ல உட்காந்து பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி இன்னைக்கு உண்மையிலேயே சுத்தி 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 அழகரோட வந்து அவருக்கு என்னால முடிஞ்சதை பாடலை பாடி கத்தி 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 பாடி தொண்டையை கட்டி போச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல லட்சம் மக்கள் இங்கே கூடி இருக்கிற இந்த அற்புதமான சித்திர திருவிழா கள்ளர் அழகர் விழாவில் இந்த மீனாட்சி அம்மனுடைய முந்தா நாள் திருக்கல்யாணம் நடந்தது. இன்றைக்கி அவர் வரும்பொழுது அதுக்காக அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு போக முடியல அப்படிங்கிற ஐதீகத்தில் கரெக்டாக அவர் திரும்பி போகிறாரு. இந்த சூழலில் அழகர் இறங்கும் பொழுது பல லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் மக்கள் இங்கே வந்து வைகை ஆற்றுல வந்து இறங்கியிருக்கிறாங்க, கூடியிருக்கிறாங்க. இதில் அழகாக ரொம்ப சிறு சிறப்பாக அழகர் காட்சி அளிச்சிருக்காரு. இதை எல்லாரும் இன்றைக்கி அழகருடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க. அவர் மிகப்பெரிய காட்சி கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே லைவில் பார்த்தது புல் அரிக்கிறது அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னாக்க நான் பாடின இப்போ பிறந்தது வந்து விருத்தாச்சலமாக இருந்தாலும் நான் பாடின முதல் படம் சுப்பிரமணியபுரத்தில் மதுரை குலுங்க குலுங்கன்னு. இன்றைக்கி எல்லா சேனலினுடைய டைட்டிலே அதுதான், மதுரை குலுங்க குலுங்க கள்ளழகர் இறங்குறார் அப்படிங்கிற டைட்டிலேயே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே இது ஒரு பெரிய கொடுப்பனை. இந்த பிறவி பலன் வந்து அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. மதுரையில் பிறந்ததே முதல் சிறப்பாக நினைக்கிறேன். அதாவது வருட வருடம் ஆற்றுல அழகர் இறங்குற வைபவ நிகழ்ச்சியில் வந்து பல லட்சம் பேர் வந்து இங்கே வந்து பங்கேற்பாங்க. இங்கே வந்து வேண்டுனது கண்டிப்பான முறையில் நடக்கும். அழகுமலையான வேண்டும்னா கண்டிப்பான முறையில் நடக்கும். இங்கே வந்து யார் வந்து எந்த ஒரு குறையில் வந்தாலும் இங்கேருந்து போகும்போது குறை நிவர்த்தி ஆயிரும். எப்பயுமே சந்தோஷம் மன நிறைவோடு தான் கருதி போவோம். நல்லாயிருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கு. அழகர் ஆத்துல இறங்குற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். 2-4 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு, ஆனாலும் நல்லபடியா தரிசனம் பண்ணோம். இந்து நல அறநிலைத்துறைக்கும் மதுரை மாநகராட்சிக்கும் ரொம்ப நன்றி, காவல்துறைக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து அழகர் ஆத்துல இறங்குற தினம். பல லட்சம் மக்கள் இருக்காங்க. நாங்கள் சாமியை பக்கத்தில் இருந்து பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி மதுரைனாலே மாஸ் தான், காப்ரா தான். எப்பயும் போல அலப்பறையாக போச்சுண்ணா, வேறு லெவலாக போச்சு. அல்டிமேட் இந்த மாதிரிலாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறேன். நல்ல ஆம்பியன்ஸு, நல்ல அட்மாஸ்பியரு, எப்படி சொல்கிறது, இல்லை வருஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மக்கள்லாம் நல்லாயிருக்கும், நல்லா ஒரு அழகரோட அருள் பெற்று நல்லா இருப்பாங்க. எல்லாருமே நல்லாயிருக்கும். நான் வேண்டுவோம் இந்த ஓட்டம். நான் மதுரை தான் ப்ரோ, மதுரை தான். இதுக்கு முன்னாடி அந்த பக்கம்னு பார்த்துருக்கோம். ஏதோ இறைவன் புண்ணியத்தில் இன்னைக்கு நீங்கள் பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி ஒரு அருள் கிடச்சிருக்கு எங்களுக்கு. இதுவே கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதே மாதிரி வருஷம் கிடைக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கூட்டம் எல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பக்கத்தில். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலே. நல்லா சுற்றி இருக்க வைப்பு, பாட்டு இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.